ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கிரேவி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் சைடிஷாக வந்து ரச சாதம், கர்ட் ரைஸு, வெரைட்டி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே குயிக்காகவும் செய்யலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியானது. பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ப்ராடாக கட் பண்ண வேண்டாம். அப்படி கட் பண்ணிங்கன்னா வேகிறது கொஞ்சம் லேட் எடுக்கும். ஸோ ஒரு பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 12-14 பூண்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம சேர்க்குறது. ஸோ கருவேப்பிலை, கொத்தமல்லி ஃபைனலாக போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கேஸ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க, ஓரளவுக்கு பாயில் ஆகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இன்னும் ஓரளவுக்கு காஞ்சிரும் குயிக்காக வேலை முடியறதுக்கு. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் கடுகு கூடவே போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துடலாம். முழுசாக போட்டுறாதீங்க, பூண்டை லைட்டாக நச்சுட்டு போடுங்க. அதோடய டேஸ்ட் வந்து உங்களுக்கு உருளைக்கிழங்கில் போய் இருக்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடலாம். சைஸ் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி சைஸ் தான். கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான சால்ட்டு, கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். ஸோ நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வந்து லைட் ஹோல் போட்டுக்கிறதுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆகும். பெருங்காயத்தூள் அதிகமாக போட்டாலும் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, மீடியமாக போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-7 மினிட்ஸ் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த ஆயிலே நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆகிடும். ஃபைனலாக தக்காளி போட்டுடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அடியில் புளிக்க விட்டுறாதீங்க, லைட்டாக புளித்தாலே கொஞ்சம் வெளியே வரும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க. உங்களுக்கு உரப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும், தண்ணி ஆட் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி இப்படியே கூட நீங்கள் பொரியலாக கூட வச்சுக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆயில் வறுவல் மாதிரி. கிரேவினா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கிரேவி ஆக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.